பீ மார்க்கெட் பிரசன்ஸ் ஆதன் தமிழின் தேர்தல் களம் 2021 பவர்டு பை பிக் மைண்ட்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர் ஜீவன் கேர் சென்டர் அண்ட் ஜென்சன் நிக்கல்சன் பெயின். இடைத்தரகர்கள் இல்லாம விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்ட சுத்தமான தேங்காயிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட தேங்காய் எண்ணெய் தான் பீ மார்க்கெட்ல கிடைக்குது. பீ மார்க்கெட் Be the change. Big Genius Academy in Plus 2 மாணவர்களுக்கான Big Minds Tuition Batches. அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு சிறந்த முறையில் பயிற்றுவிக்கப்படுகிறது. பாடப் பிரிவுகள் Maths, Physics, Chemistry, Biology. மேலும் விவரங்களுக்கு 9/22 ஜம்புகேஸ்வரர் நகர் திருச்சி 5 தொடர்புக்கு 8098028056. குடி மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருண்ட உலகில் மாட்டிக்கொண்டீர்களா? உங்கள் வாழ்வின் வெளிச்சத்திற்கு ஒளியேற்றுகிறது ஜீவன் கேர் சென்டர். நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்து வைக்கும் முதலடி நாளை உங்களை புன்னகை தேசத்தில் குடும்பத்துடன் சேர்த்து வைக்கும். ஜீவன் கேர் சென்டர். We know you are pain. டக்குனு காயோ நச்சுனு ஜொலிக்கோ ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் குயிக் டிரையிங் PU எனாமல் ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயிண்ட்ஸ். இந்த பெருமைக்குரிய வெற்றி वेपाल मरवा समूह नीति तड़यापी कुटी मूडकूल उद्वेग अनी पार्टी अर्थम्ल मनिभाव
இப்பொழுது தேவையாக இருக்கும் இந்த அரசியல் விளையாட்டிற்குரிய பண வசதி இல்லாதவர் என்று தெரிந்து அவரை தேர்ந்தெடுப்பதற்கு காரணம் இருக்கிறது. அதற்கு காரணம் அடிநாதம் என்ன என்பதை நாங்கள் ஏற்கனவே விவாதித்து முடிவு செய்து விட்டதனால் அவர்கள் தெளிவாக எந்த விதமான சலனமும் இல்லாமல் நேரடியாக விடையை அடைய முடிந்தது. அதன் பயனாக இன்று ஒரு பகுதி மக்கள் நீதி மய்ய வேட்பாளர்கள் எங்களுக்கு மற்ற கட்சிகளுடன் கூட்டு இருந்தாலும் இன்று நாங்கள் அறிவிப்பது எங்கள் பெருமைக்குரிய வெற்றி வேட்பாளர்கள். இதை இங்கே திறம்பட நடத்தி காட்டியவர்கள் நாம் பல நேரங்களில் நானே அமர்ந்திருக்கிறேன் ரகசியமாக. ஏன்னால் நாம் போய் அமர்ந்ததுனால அந்த வேட்பாளர் பதட்டத்தில் நிலை தடுமாறிவிடக்கூடாது என்பதற்காக நான் என்னுடைய முகத்தை பின்னால் வைத்துக் கொண்டு அறிவான இந்த முகங்களை நான் அவர்களுக்கு முன்னால் வைத்து வேடிக்கை பார்த்த பொழுது பெருவாரியாக என்னை பார்க்கிய ஒரு உணர்வு அங்கு வந்திருந்தவர்களுடைய ஆர்வமும் தமிழகத்தை நிஜமாகவே சீர் அமைக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கமும் அவர்கள் சொல்லிலும் அண்ணிலும் தெரிந்தது. இதை செய்தாக வேண்டிய கடமை உணர்வுடன் நான் எப்படி வந்தேனோ அப்படியே பலரும் இருக்கிறார்கள். இங்கே தமிழகத்தில் வெவ்வேறு வசதி படைக்கிறவர்கள், நல்ல வசதி உள்ளவர்கள், வசதியே இல்லாதவர்கள் எல்லாரும் இருக்கிறார்கள். இந்த கூட்டத்தை நாம் உங்களுக்கு அறிமுகப்படுத்தும் பொழுது இவர்கள் எல்லாருமே சுய தொழில் உள்ளவர்கள். இங்கே வந்து எப்படியாவது உழைத்துக் கொள்ளலாம் என்பதற்காக கரையேறியவர்கள் இல்லை. மார்க் ட்வைன் ஒரு முறை சொன்னார், பாலிடிக்ஸ் இஸ் தி லாஸ்ட் ரிசார்ட் ஃபார் ஸ்கவுண்டல்ஸ் என்று சொன்னார். அதை மறுத்து இன்னொருவர் சொன்னார், இன்னொரு எழுத்தாளர், இல்லை இல்லை தவறாக சொல்லுகிறார் மார்க் ட்வைன், பாலிடிக்ஸ் கடைசி நிலை, ஒரு திருடனுக்கு கயவனுக்கு கடைசி அடைக்கலம் அரசியல்தான் என்று சொல்வது தவறு. ஒரு கயவனுக்கு முதல் புகலிடமே அரசியல்தான் என்று சொல்லி 100 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. அதையெல்லாம் மாற்ற இந்த அரசியல் மாண்பை மீட்க வேண்டும் என்ற படைதான் இன்று உங்கள் கேமராவில் பதிவாகி கொண்டிருக்கிறது. இது எல்லாருமே நீங்க பாருங்க, நேர்மையாக தன் வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள். இவங்களுக்கு வந்து எப்படியாவது இங்க வந்து இதை வச்சுக்கிட்டு மக்கள் பணத்துல வெளிநாடுகளுக்கெல்லாம் சுத்தி பார்த்து விட்டு அங்கேயே அக்கௌண்ட்டும் வச்சுக்கிட்டு வரலாங்கிற ஆட்கள் கிடையாது. வெளிநாடெல்லாம் பார்த்துருக்காங்க, ஏற்கனவே பல பேர் பார்த்துருப்பாங்க. பல பேருக்கு அது ஏன் நாடா அந்த மாதிரி ஆக்குறேன், நாங்கள் போல என்னாலும் பரவாயில்லன்னு முடிவெடுத்தவங்க இங்கே இருக்காங்க. இவர்கள் எல்லோரும் எங்கள் கட்சியில் இருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு பெருமையாக இருக்கிறது. இங்கே பார்த்தீர்களே ஆனால் ஒத்த மனம், ஆனால் ஒரு யூனிஃபார்ம் இல்லை. பாருங்க எங்களுக்கு அகம் ஒரு போல் இருக்கிறது. நான் அந்த மாதிரி ஜீன்ஸ் போட்டவங்க இருப்பாங்க, வேட்டி கட்டவங்க இருப்பாங்க, அவரவர்களை அவ்வாறாகவே வைத்திருக்கும் கட்சி என்பது இது ஒன்றுதான். இது சாதி மதம் எதையும் பார்க்காத கட்சி. எங்கள் விண்ணப்பத்தாளை நாங்கள் பெருமையாக தமிழகத்தின் வேர்வை தணிக்கும் விசிறியாக நாங்கள் பயன்படுத்த முடியும். காரணம் அதில் அந்த சாதி குறிப்பு என்பதற்கான பகுதியே கிடையாது. இது ஆரம்பம், பிற்பாடு அது சமூகம் நம்முடைய சமுதாயமே அவ்வாறு மாறும் என்ற நம்பிக்கையில் செய்திருப்பது. பாரதி பாடிய சாதிகள் இல்லை எடி பாப்பா கொள்ளு பாட்டியாகி செத்து போயிட்டாங்க. இன்னமும் நாம் அதை சொல்ல வேண்டிய நிலை இருப்பதற்கான காரணம் நாம் அரசியலில் அந்த விளையாட்டை திரும்ப திரும்ப புகுத்திக் கொண்டிருக்கிறோம். என்னுடைய வேட்பாளர்களுக்கு நாம் சொல்லிக்கொள்வது, உங்களை தேர்ந்தது வெற்றி வேட்பாளர்களாக உங்களை தேர்ந்தது
என்னை முதலமைச்சர் ஆக்குவதற்கு என்றெல்லாம் நாம் பேசிக்கொண்டிருந்தாலும் அது வெற்றி ஆகிவிடாது என்பதை இங்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நம் இலக்கு நாம் வகுத்த திட்டங்களை நிறைவேற்றிய அட்லீஸ்ட் 50% அந்த திட்டங்களை ஆட்சி காலத்திற்குள் நிறைவேற்றி காட்டிய அன்றுதான் வெற்றி. அங்கு போய் அமர்ந்த உடனே சாஞ்சிடக்கூடாது. இது வேட்பாளர்களுக்கு நாம் சொல்லும் விஷயம். நாம் வந்த வேலையை எக்காரணத்தை கொண்டும் அசிரத்தையாக விட்டுவிடக்கூடாது. இன்று துவங்குகிறது வேலை. அது எங்கே நிறைவு பெறுகிறது என்றால் நாம் இலக்கு அடையப்பட்ட அன்றுதானே தவிர கோட்டைக்குள் கால் வைத்தால் அல்லது அசம்பிளிக்குள்ள போயிட்டா முடிஞ்சு பற்றி நம்ம வந்து சேர்ந்து தொங்குறது அல்ல. இதை உங்களுக்காக நான் சொல்கிறேன். மேடையில் இருப்பவர்களுக்கும் அது தெரியும், உங்களுக்கும் அது தெரியும். மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன், இதில் தைரியமாக நீங்கள் சொல்லலாம். என்னை பற்றி சொல்லும் பொழுது சாதியற்றவன் என்பதை சொல்லலாம், மனதில் மனித நேயம் உள்ளவன் என்பதை சொல்லலாம், என்னுடைய வாழ்க்கை என்னுடைய அதுவே எனது செய்தி என்று காந்தியார் மட்டுமல்ல நாம் அனைவருமே சொல்ல வேண்டும் நம் கட்சியில் என்பதுதான் என்னுடைய ஆசை. நாம் அதை சொல்ல துணிந்தவன். அதில் சில மாசுக்கள் இருக்கின்றனவே என்று எதிர்கட்சி வாதங்கள் வைத்தால் அதுவும் சேர்த்துத்தான் என்னுடைய செய்தி. என்னுடைய வாழ்க்கை புத்தகம் நீங்கள் படிப்பதற்காக, களைய வேண்டியதை களைந்து பெற வேண்டியதை பெறுங்கள், நான் உங்கள் கருவி என்று சொல்லும் ஒரு தைரியம் எனக்கு என்றும் இருக்கிறது. இன்று அது அதிகரித்திருக்கிறது என்பதுதான் உண்மை. நம் கட்சியில் நேர்மையானவர்கள், இளைஞர்கள், பெண்கள் என்று எதெல்லாம் ஆசைப்பட்டோமோ அதையெல்லாம் சேர்த்து இணைத்திருக்கிறோம். அது மற்ற கட்சிகள் கிடையாது. முக்கியமாக அவங்களுக்கு இருக்கும் பணபலன் நமக்கு கிடையாது என்பதை தைரியமாக ஒத்துக்கொள்ளலாம். அவர்களிடம் என்ன கிடையாது என்பதை நீங்கள் வெளுத்து போட்டு காட்ட வேண்டும். ஊடகத்தால் கடமை. எங்களிடம் இல்லாததை நீங்கள் வெளிச்சம் போட்டு காட்டுவது போல் அவர்களிடம் இல்லாததையும் நீங்கள் வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டும். அவர்களிடம் நேர்மை கிடையாது, எங்களிடம் அது இருக்கிறது. எப்படி இருக்கிறது என்று நீங்கள் இனிமேதான நிரூபிக்கணும். நான் என் வாழ்க்கையில், இவர்கள் தம் வாழ்க்கையில் அந்த நேர்மையை நிரூபித்துவிட்டுத்தான் இங்கே வந்திருக்கிறார்கள். நானும் அப்படித்தான். வருமான வரி தொட்டு நான் எங்கெங்கெல்லாம் என்னென்னலாம் செய்திருக்கிறேன் என்பது ஊடகத்தில் கிசு கிசுவாகலாம் நீங்கள் படிக்க வேண்டியதில்லை, நானே சொல்லிடுவேன். இதுதான் கமலஹாசனின் வாழ்க்கை. இதில் எதுவும் ஒளிவு மறைவெல்லாம் கிடையாது. எனக்கு நான் பாடம் பெற்ற குருமார்கள் எல்லாம் அப்படிப்பட்ட தைரியசாலியாகத்தான் இருந்திருக்கிறார்கள். அதனால் இன்று நான் சொல்லுகிறேன், இது அற்புதமான ஒரு வாய்ப்பு. அதன் கருவிகளாக முன்னணி படையாக நீங்கள் நிற்கிறீர்கள். அந்த பெருமையுடன் நீங்கள் களமிறங்க வேண்டும். அதில் வந்து எங்களுக்கு உள்ள பெருமையை நான் பல மேடைகளில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சுற்றுச்சூழலை பற்றி பேசுவதற்கு இங்கே உட்கார்ந்துருக்காங்க, இந்த பந்தப்பிரியா உட்கார்ந்துருக்காங்க, ஸ்னேகா உட்கார்ந்துருக்காங்க, உமாதேவி உட்கார்ந்துருக்காங்க, ஸ்ரீபிரியா உட்கார்ந்துருக்காங்க, எத்தனை பேர் அனுஷா உட்கார்ந்துருக்காங்க, மூகாம்பிகை இருக்காங்க, இவங்க எல்லாருமே வேட்பாளர் பட்டியலில் இருக்காங்க. எல்லாருக்குமே விஷயம் தெரியும். அவங்க எதுக்காக போராடுறோமோ அதை வந்து அந்த போராட்டத்தில் வெல்வதற்காக இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நான் கொடுத்ததுக்காக அவங்க செய்யலை. நான் செய்யணும்னு வந்திருக்கேன், என்னை செய்ய விடுங்கன்னு கேட்டு வாங்கிக்கிட்ட வேலை. அதனால் எங்களுக்கு பெருமையாக இருக்கிறது. இதில் ஓரிருவர் இம்முறை வேட்பாளர் பட்டியலில் இல்லாமல் இருக்கிறார். விரைவில் வரவிருக்கும் தேர்தலில் அவர்கள் எல்லாம் பங்களிப்பார்கள். முக்கியமாக இந்த கடையத்தில் உட்கார்ந்துருக்காரு அவர். இன்னைக்கு காலையில் நேற்று காலையில் வந்து சத்தியமணி கொடுத்துட்டு போனார். நான் இருக்கேன், இந்த வேலையை பார்த்துட்டு அதில் வந்து சேர்ந்துக்கிறேன். இன்னும் பலர் இருக்கிறார்கள். எங்கள் வேலை இப்பொழுதுதான் துவங்கி இருக்கிறது. நாங்கள் ஓட்டு பதிவு முடித்த பிறகு வீட்டில் சாய்னார் காலைக்கு போபவர்கள் அல்ல. அடுத்த எலெக்ஷனுக்கான ஏற்பாட்டில் இருக்க வேண்டும். அதற்கு காரணம் நாங்கள் அவர்களை விட சிறந்தவர்கள் என்பதனால் அல்ல, நாங்கள் அவர்களை விட வயதில் சிறியவர்கள் என்பதனால். எங்கள் வேலை தொடர்ந்து கொண்டே எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு எல்லோருக்கும் வாழ்த்து சொல்லுகிறேன். நீங்கள் நல்ல இடத்திற்கு வந்திருக்கிறீர்கள்.
இது அது இங்கே வந்து உங்களுக்கு விலைவாசி உயர்வை பற்றியோ அல்லது பிரச்சார மேடைகளில் நாம் முழங்கும் வார்த்தைகளையோ சொல்ல வேண்டியதில்லை. அவற்றுக்கெல்லாம் தீர்வாகத்தான் இங்கே நாங்கள் இந்த படையை உருவாக்கி இருக்கிறோம். அதற்கு பலம் சேர்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு இருக்கிறது என்பதையும் கூட காரணம். நாம் எப்படி ஓட்டுக்கு மன்றாடம் ஒரு நிலையில் நாங்கள் இருக்கிறோமோ அதே போல் நேர்மையை காப்பாற்றுங்கள் என்று உங்களிடமும் மன்றாட நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அதை நீங்கள் செய்ய வேண்டும். அது நீங்கள் உங்கள் முதலாளிகளுக்கு செய்யும் கடமைகள் போக தமிழகத்திற்கு என்று நீங்கள் செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. அதை தயவு செய்து செய்யுங்கள். நீங்கள் நேர்மையாக இருந்ததற்காக யாரும் உங்களை செய்ய மாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன். இங்கே இருக்கும் அவலங்களை மீண்டும் மீண்டும் பட்டியல் போட்டு சொல்லிக் கொண்டிருப்பதை விட நாங்கள் செய்யும் நல்லபடி செய்ய துவங்கி விட்டோம் என்பதற்கான அடையாளங்கள் நன்றாகவே தெரிகிறது. நாங்கள் போட்ட திட்டங்களை எல்லாம் அப்படியே நகல் எடுத்தார் போல் அறிவிக்கிறார்கள் அடுத்தடுத்த நாள். அதை ஊடகங்களை கமல்ஹாசன் கோவித்துக் கொள்கிறார். இவர் அதை செய்து விட்டாராம் என்று ஒரு ஏஷியம் சொல்லாதீர்கள். செய்து விட்டார் என்ற உண்மையை நீங்கள் சொல்ல வேண்டும். அதாவது என்கிட்ட ஆங்கிலத்தில் ஒருவர் allegedly they seem to have plagiarized you நம்ம செய்து அந்த allegedly என்ற வார்த்தையை நீக்கி விடுங்கள். அவர்கள் அதை எடுத்தார்கள் என்பதுதான் உண்மை. நல்ல எண்ணம் ஏன் இத்தனை வருட 50 வருஷம் அப்படிங்க இல்லை இந்த ஊதியத்தை கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணவே இல்லை. நாங்க இதை இதே ஹோட்டல்ல சொன்ன போது ஊடகத்திலிருந்தே கேலி இதெல்லாம் வந்தது. ஆஹா, வீட்டுல பொம்பளையில வீட்டு வேலைக்கு மட்டுமே அமர்த்தி அதுக்கு ஊதியமும் கொடுத்து அவங்க வெளியே வர விடாம பண்றதுக்கு வேலையான்னு கூட கேட்டாங்க. சொல்லி 2 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு புதுசா யுரேகா யுரேகான்னு கத்திட்டு தாமஸ் ஆல்வா எடுத்தனங்க இது எது கட்டிடத்துல ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு. நான் தான் கண்டுபிடிச்சேன் லைட் பல்பு ஏன்னு. நாங்கள் சுவிட்ச் போட்டு அடுத்த பல்ப் சீரியல் லைட் கட்ட ஆரம்பிச்சுக்கிறோம். நாங்கள் இன்னைக்கு பல்பு கண்டுபிடிச்சதை பற்றி சந்தோஷப்பட்டு இருக்கீங்க. கண்டுபிடிங்க. இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து நாங்கள் போடும் திட்டங்களை பார்த்து அதை செய்யுங்கள். ஏன்னா நீங்கள் மக்களுக்கு நல்லது தானே. அந்த பட்டியலை யார் போட்டாலும் என்ன உங்களுக்கு தெரியாது என்ற பட்சத்தில் எங்களிடத்தில் இருந்து பார்த்து காப்பி எடுத்துக் கொள்ளுங்கள். ஆனால் எங்கள் வேலை உங்களுக்கு பட்டியல் போட்டு கொடுப்பது மட்டுமல்ல, உங்கள் இருவரையும் அகற்றுவது தான் எங்கள் வேலை. அது என்னங்க அப்படி ஒரு வன்மம் என்று சொன்னார்கள். வன்மம் கிடையாது. நாளைக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்து விட்டால் எங்கள் ஆட்சிக்கு அடியில் பயன்பெறப்போவர்கள் நீங்களும் தான். அந்த கடமை உணர்வோடு சொல்கிறோம். நீங்கள் அகல வேண்டியது தமிழகத்திற்கு தேவையான ஒரு விஷயமே தவிர மற்றபடி தனி மனித தாழ்வு எதுவுமே கிடையாது எங்களுக்கு. நீங்கள் சித்தாந்தம் என்று சொல்லிக்கொண்டு மாறுபட்டிக் கொள்ளும் சித்தாந்தங்களை எல்லாம் நீங்களே மறந்து பல மாமாங்கங்கள் ஆகிவிட்டார். நீங்கள் இரட்டையலையை நான் பல இடங்களிலும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். வெட்டை இலை போட்டு நம்ம இருவரும் சாப்பிடத்தான் அவர் போட்டு விட்டு போயிருக்கிறார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். அவர் அது ஒரு ஆல விருட்சமாக மாறும் என்று நினைத்துத்தான் அதை உருவாக்கி விட்டு சென்றார். அவர் அதை உருவாக்கும் பொழுது சிறுவனாக டீனேஜராக நான் என்று அதை வேடிக்கை பார்த்து உயர்ந்து வந்தார். அது உருவாகும் போது அவருக்கும் இதே மாதிரியான எல்லாம் இருக்கத்தான் செய்தன. அதையெல்லாம் கடந்து வந்தார் என்ற அந்த சரித்திரம்தான் இன்று எனக்கு தெம்பாக இருக்கிறது. இந்த அறிவிப்பை உங்களுக்கு without much ado I would like to introduce the list of மக்கள் நீதி மய்யம் candidates for 2021 election. தமிழக சட்டமன்ற தேர்தல் 2021 முதல் கட்ட வேட்பாளர் பட்டியல். ஏசி என்பது அசம்பிளி கான்ஸ்டிடியூவன்சியை குறிக்கும். ஏசி 007 மதுரவாயில் பத்மபிரியா அவர்கள். வாழ்த்துக்கள். அடுத்து ஏசி 009
மாதவரம் திரு ரமேஷ் கொண்டலசாமி. அடுத்து AC 011 ராதாகிருஷ்ணன் நகர் மிஸ்டர் ஃபாசில். AC 012 பெரம்பூர் பொன்னுசாமி அவர்கள். AC 014 வில்லிவாக்கம் டாக்டர் சந்தோஷ் பாபு. AC 016 எழும்பூர் மிஸ் பிரியதர்ஷினி. AC 021 அண்ணா நகர் மிஸ்டர் போக்ரா. AC 022 விருகம்பாக்கம் மிஸ்டர் ஸ்னேகம். AC 023 சைதாப்பேட்டை மிஸ் ஸ்னேகா மோகன்தாஸ். AC 030 பல்லாவரம் திரு செந்தில் ஆறுமுகம் அவர். AC 031 தாம்பரம் திரு சிவ இளங்கோ அவர். AC 033 திருப்போரூர் மிஸ் லாவண்யா. AC 037 காஞ்சிபுரம் திரு கோபிநாதன். AC 055 ஹுசூர் திரு மசூத் அவர்கள். AC 057 பாலக்கோடு திரு ராஜசேகர் அவர்கள். பெண்ணாதரம் AC 058 மிஸ் கே ஷகீலா அவர்கள். AC 063 திருவண்ணாமலை திரு அருள் அவர்கள். AC 068 செய்யாறு திரு மயில்வாகனன் அவர்கள். AC 084 ஓமலூர் திரு வி ஸ்ரீனிவாசன் அவர்கள். AC 085 மேட்டூர் மிஸ் அனுசியா அவர்கள். AC 094 நாமக்கல் மிஸ்டர் அதான் ஃபரூக். AC 097 குமாரபாளையம் திரு காமராஜ் அவர்கள். AC 098 ஈரோடு கிழக்கு திரு ஏ.எம்.ஆர். ராஜ்குமார் அவர்கள். AC 099 ஈரோடு மேற்கு திரு துரை சேவகன் அவர்கள். மொடக்குறிச்சி திரு ஆனந்தம் ராஜேஷ் அவர்கள். AC 103 பெருந்துறை திரு சி கே நந்தகுமார் அவர்கள். 108 உதகமண்டலம் டாக்டர் சுரேஷ் பாபு அவர்கள். 109 குன்னூர் மிஸ்டர் எச் பி ராஜ்குமார் அவர்கள். 110 கூடலூர்
திரு பாபு ஜே அவர்கள். 111 மேட்டுப்பாளையம் மிஸ் கே லக்ஷ்மி அவர்கள். 112 அவினாசி டாக்டர் ஏ வெங்கடேஸ்வரன் அவர்கள். AC 113 திருப்பூர் வடக்கு திரு சிவபாலம் அவர்கள். 113 திருப்பூர் தெற்கு அனுஷா ரவி. 115 பல்லடம் திரு மயில் சுவாமி அவர்கள். 116 சூலூர் திரு கண்டநாதன் அவர்கள். 122 கிணத்து கடவு திரு ஏ சிவா அவர்கள். 124 வால்பாறை திரு டி செந்தில்ராஜ் அவர்கள். 126 மடத்துக்குளம் திரு குமரேசன் கே அவர்கள். 127 பழனி திரு பூவேந்தன் பி அவர்கள். 132 திண்டுக்கல் திரு ராஜேந்திரன் அவர்கள். 134 அரவக்குறிச்சி திரு முகமது ஹனீஃப் ஷரீஃப் அவர்கள். 141 திருச்சிராப்பள்ளி கிழக்கு திரு டி வீரசக்தி அவர்கள். 142 திருவெறும்பூர் திரு முருகானந்தம் அவர்கள். 145 முசிறி டாக்டர் கோகுல் அவர்கள். 146 துறையூர் திரு யுவராஜ் அவர்கள். 148 குன்னம் சாதிக் பாட்ஷா அவர்கள். 161 பன்ரொட்டி மிஸ்டர் ஜெயலானி. 161 மயிலாடுதுறை திரு ரவிச்சந்திரன் அவர்கள். 163 நாகப்பட்டினம் மிஸ்டர் அனாஸ் அவர்கள். 164 கீழ்வேளூர் டாக்டர் சிந்து ஜி அவர்கள். 176 பட்டுக்கோட்டை டாக்டர் சதாசிவம் அவர்கள். 179 விராலிமலை திரு சரவணன் ராமதாஸ். 180 புதுக்கோட்டை திரு எஸ் மூர்த்தி அவர்கள். 181 திருமயம் திரு ஆர் திருமேனி அவர்கள். 182 ஆலங்குடி திரு வைரவன் அவர்கள். 184 காரைக்குடி திரு ராஜ்குமார் அவர்கள். 188 மேலூர் திரு கதிரேசன் அவர்கள். சோழவந்தான் திரு யோகநாதன் அவர்கள். மதுரை மேற்கு திரு முத்துகிருஷ்ணன் அவர்கள். திருமங்கலம் திரு ராம்குமார் அவர்கள். ஆண்டிப்பட்டி திரு குணசேகரன் எஸ் அவர்கள். போடிநாயக்கனூர் திரு கணேஷ்குமார் அவர்கள். கம்பம் திரு வேதா வெங்கடேஷ் அவர்கள். திருவில்லிபுத்தூர் திரு குருவையா அவர்கள்.
அருப்புக்கோட்டை திருமதி உமாதேவி, பரமக்குடி திரு கருப்புராஜ் எம், கோவில்பட்டி திரு ஜி கதிரவன் அவர்கள், கன்னியாகுமரி திரு பி டி செல்வகுமார் அவர்கள், நாகர்கோவில் திரு மரியா ஜேக்கப் ஸ்டான்லி அவர்கள், குளச்சல் லதீஷ் மேரி அவர்கள். இவ்வாறாக இந்த பட்டியல் இன்னும் இருக்கிறது, வரும். நன்றி, வணக்கம்.